So here we'll discuss about the definitions of probability. We have three definitions to be discussed here. First definition is a very basic definition. நீங்க லோயர் கிளாஸஸில் ப்ராபபிலிட்டினா என்னன்னு சொல்லிட்டு லோயர் கிளாஸஸ்லேருந்து டீச் பண்ண டெஃபினேஷனாக இருக்கும். என்ன நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னா, அ காயின் வில் பி டாஸ்ட், அ காயின் வில் பி டாஸ்ட். திஸ் டாஸிங் இஸ் வாட் யூ கால் அஸ் த ட்ரையல். அ காயின் இஸ் டாஸ்ட். ஆப்வியஸ்லி யூ நோ த ஈவெண்ட்ஸ், டூ ஈவெண்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஹியர். ஒன் இஸ் த ஈவெண்ட் ஹெட் அண்ட் அனதர் ஒன் இஸ் த ஈவெண்ட் டெயில். டூ ஈவெண்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஹியர். இந்த ரெண்டு ஈவெண்ட்டையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருப்போம்னா, இது வந்து சாம்பிள் ஸ்பேஸஸ் ஒன்று, செட் ஆஃப் ஆல் ஈவெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பெரிமெண்ட் விச் ஐ டிட். ஸோ செட் ஆஃப் ஆல் ஈவெண்ட்ஸ் சேர்த்து நான் சாம்பிள் ஸ்பேஸஸ் சொல்லுவேன். இஸ் இட் ஓகே? என்ன பாசிபிலிட்டி இருக்குது நீங்கள் ஹெட்டுக்கு கொண்டு வரதுக்கு, தட் இஸ் நீங்கள் டாஸ் பண்ணுறீங்க ஹெட் வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது? ஸோ டோட்டலாக ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, டோட்டலாக ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரெண்டு ஆப்ஷனில் உங்களோட ஆப்ஷன் என்னது? யூ வாண்ட் டு கெட் ஹெட். எத்தனை ஹெட் இருக்குது? ஒரு ஹெட் இருக்குது. ஸோ 1/2 போட்டிருப்பீங்க. Likewise, you want to get a tail. This is with respect to head. Likewise, you want to get a tail. Total, how many options are there? Two options are there. How many tail are there for you? One option is there. So, 1/2. This is with respect to tail. In this case, I name head and tail. Head is the event A. So, this will be called as probability of A. Probability of A. When I go for defining the tail T as event B, ஈவெண்ட் பின்னு நேம் பண்ணால் இதை வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு நேம் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப சிம்பிளாக எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ரேஷியோ மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் இன்னொன்று வந்து நியூமரேட்டரில் என்ன இருக்கும்னா, ஃபேவரபிள். எனக்கு என்ன ஃபேவரபிள்? யூஸ்வலாக ப்ராபபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ் ஆஃப் ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட்னு டிஃபைன் பண்ணுறோம் வேர்டிங்ஸில். சான்ஸ் ஆஃப் ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட், happening of an event. We'll discuss about happening of an event. Happening of an event nale includes not happening also. Happening nale non happening is also included. Appa nama general la new inga probability of some event A nu sonna inda event ku favorable la irukadha happening nu solluvom. So in this case numerator la favorable la irukadha nu poduvom, denominator total available chances for me, right? For example, if I give you கன் ஷூட், ஸோ ஒரு 10 ஷூட் இருக்கிற மாதிரி நான் தரேன் உங்ககிட்ட. எத்தனை வந்து உங்களால் வந்து ஷூட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அவுட் ஆஃப் த 10 ஷூட்ஸ் என்னால் 7 வரைக்கும் பண்ண முடியும் மேம். தட் இஸ் 7 பெலூன்ஸ் வந்து ஷூட் பண்ணி உடைக்க முடியும் மேம் சொன்னீங்கன்னா, த ப்ராபிலிட்டி 7/10 அர்த்தம். இன்கேஸ் இஃப் ஐ கிவ் யூ ஒன்லி 5 ஷாட்ஸ், கட்டமே 7 முடியாது. அப்போ லெஸ் தென் 5 தான் உங்களால் பண்ண முடியும். இந்த கேஸில் வந்து ப்ராப்ளம் மேசே ஐ மே கோ வித் 1/5 மேம், ஒன்று தான் அடிக்க முடியும். இல்லைனா வந்து ஆல் த 5 ஐ கேன் கோ. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்ன மேம், கன் எடுத்தாலும் ஷிவர் ஆகுது, என்னால் ஷூட் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிங்கன்னா, இட் வில் கோ வித் 0/5 ஆல்சோ. ஸோ வாட் எவர் இட் இஸ், இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பண்ண பிறகு தான் தெரியும். பட் முன்னாடியே வந்து கெஸ் பண்ணிவிட்டு இந்த கேமை விளையாடலாமா இல்லையான்னு சொல்கிறது தான் ப்ராபபிலிட்டி. ஸோ யூஸ்வலாக இங்கே ப்ராபபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணோன்னா, ஃபேவரபிள் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் டிவைட் பண்ணுறோம். ஸோ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஈவெண்ட்ஸ் தட் இஸ் ஃபேவரபிள் டு மீ, ஃபேவரபிள் ஈவெண்ட் டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், divided by the total number of events. இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஹெட் அண்ட் டெய்ல்ங்கிற ஒரு கான்செப்டை வச்சு நம்ம பார்க்குறது. பட் டெஃபினேஷன், கிளாசிக்கல் டெஃபினேஷன் ஒரு டெஃபினேஷன் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் ஹியர், ஆர் யூ கேன் கால் திஸ் இஸ் ஏ ப்ரையாரி டெஃபினேஷன். அது என்ன கிளாசிக்கல் டெஃபினேஷன் நேம்னா, ரொம்ப வருஷமாக நம்ம ப்ராபபிலிட்டினால இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது கிளாசிக்கல் டெஃபினேஷன் சொல்லுவோம். வை வி கால் திஸ் இஸ் ஏ ப்ரையாரி டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் சம் ப்ரையர் நாலேஜ். இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணுறீங்க, ஹெட் ஆர் டெய்ல் தான் வரும்னு தெரியும். ஒரு டை த்ரோ பண்ணுறீங்க, இதுதான் வரும் தெரியும். ஸோ வாட் வில் ஹேப்பன் அண்ட் வாட் வில் நாட் ஹேப்பன், வாட் இஸ் சக்ஸஸ் வாட் இஸ் நாட் சக்ஸஸ்னு உங்களால் வந்து டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா, யூ கால் திஸ் அஸ் ஏ ப்ரையாரி நாலேஜ், தட் இஸ் பிஃபோர் நாலேஜ் யூ ஹேவ்னு அர்த்தம். ஸோ வி டிஃபைன் திஸ் டெஃபினேஷன் அஸ் கிளாசிக்கல் டெஃபினேஷன். திஸ் அ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். கிளாசிக்கல் டெஃபினேஷன் பேர் இல்லைனா, இதுக்கு பேர் வந்து ஏ ப்ரையாரி டெஃபினேஷன். ஏ ப்ரையாரி டெஃபினேஷன், த டெஃபினேஷன் கோஸ் அஸ் லைக் திஸ். டோட்டலாக என் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம், n number of events எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த n என்னன்னா finite in nature. ஓகே, ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் நம்ம சைமல்டேனியஸாக வரும்போது நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வரேன். இங்கே n finite இருந்துச்சுன்னா அந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ n finite in nature எடுத்துக்கலாம். இந்த nங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், வெதர் யூ டாஸ் 1 காயின் ஆர் 2 காயின்ஸ், மாற்றி மாற்றி என்ன வரப்போது, ஹெட் ஆர் டெயில் தான் வரப்போகுது, எல்லாம் அதோட காம்பினேஷன்ஸ் தான் வரப்போகுது. ஸோ nங்கிறது எத்தனை ட்ரையல்ஸோ அத்தனை ட்ரையல்ஸை பேஸ் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குங்கிறது n. இஸ் இட் ஓகே? இங்கே நம்ம ஃபேவரபிள் டிவைடட் பை டோட்டல் ஈவெண்ட்ஸ்னு போடுறோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். ஃபேவரபிள்
divided by total. But favorable ngiradhu ipo total ah 5 events irukna ungalku favorable ah irukudhu 5 ku keela irukalam illa 5 equal ah irukalam. So it may be 1 or it may be 2 or it may be 3 or it may be 4 or it may be 5, it may be 0 also. Idhula edhavadhu oru case ah vara mudiyume thavira above 5, that is 6 or 7 or whatever it is, above 5 kattayama vara mudiyadhu. So there exists the relation between the favorable and total number as na less than or equal to n. Appa na direct ah idu eppadi define pannalana, na divided by n define panna, as you did here for 1 by 2, as you did here for 7 by 10. So this is how we can define na by n. But inga nama game velaadum bodhu eppadi velaadona, genuine game ah irukum. Adana genuine game, mutually exclusive nu paathomla, we were defining set of events called as mutually exclusive events. We were defining with respect to exhaustive events. We were defining with respect to equally likely events. Indha maari nama game velaadum bodhu indha maari game vandu genuine game ah irukum. So indha maari events irundha mottam dhaan enoda classical or a priority definition la kondu vara mudiyum, that is with respect to ma by m. So normal ah ஒரு n என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவென்ட்ஸ் இருக்கும்போது இந்த n ஓட நேச்சர் எப்படி இருக்கணும்னா அசம்ஷன், அகைன் தேர் இஸ் an அசம்ஷன். இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் n ஈவென்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா ஈக்வி ப்ராபபிள் ஆர் ஈக்வி லைக்லியா இருக்கணும். தேர் இஸ் an ஆல்டர்னேட் நேம், ரைட்? ஈக்வி ப்ராபபிள் ஆர் ஈக்குவலி லைக்லியா இருக்கணும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் எடுக்கிற n ஆர் na வந்து ஈக்குவலி லைக்லி ஆர் ஈக்குவலி லைக்லி இந்த மாதிரி தான் இருக்கும். ஈக்குவலி லைக்லி ஆர் ஈக்வி ப்ராபபிள். பட் என்னோட கேம் ஜெனியூனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவோ இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கேஸில் வந்து என்னோட ஃபேவரபிள் ஈவென்ட்ஸும் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸாஸ்டிவ் இன் அடிஷன் ஆல்ரெடி ஈக்குவலி லைக்லியாக தான் இருக்கும். அண்ட் இந்த கேஸில் வந்து நாட் ஃபேவரபிள் டு ஏ, டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸும் வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸாஸ்டிவ் இன் அடிஷன் டு த ஈக்குவலி லைக்லியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சராக எடுக்கிறேன், ஃபைன். ஸோ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸுங்கிறது n. In the n number of events will be equally likely, but all need not be mutually exclusive or exhaustive. எல்லாமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸாஸ்டிவ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போது இதுலேருந்து ஒரு சப்செட் நான் எடுக்கிறேன்னு அர்த்தம், விச் வி டிஸ்கஸ் அஸ் சப்செட் அண்ட் சூப்பர் செட். சப்செட்டுங்கிறது என்னென்னா இந்த கேஸில் எல்ஸ் ஆல் கோ ஃபார் சூப்பர் செட் ஃபர்ஸ்ட். சூப்பர் செட்டுங்க இந்த ஒரிஜினல் செட் விச் இஸ் எக்ஸிஸ்டிங். இதில் வந்து என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னா ஈக்குவலி லைக்லிங்கிற மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஈக்வி ப்ராபபிள் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும், ஃபைன். இதுலேருந்து ஒரு சப்செட் எடுக்கிறேன். என்ன சப்செட்? அதில் ஆல்ரெடி ஈக்குவலி லைக்லியாக இருக்குது. இதுலேருந்து நான் எடுக்கிற ஈவெண்ட்ஸ் வந்து இன் அடிஷன் டு திஸ் ஒன் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ப்ளஸ் எக்ஸாஸ்டிவ். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லேருந்து நான் ப்ராபபிலிட்டியை டிஃபைன் பண்ணுறது தான் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம்ஏ டிவைடட் பை எம். ஸோ த கார்டினல் நம்பர் ஆஃப் திஸ் சூப்பர் செட் என்னு வச்சுக்கிட்டா, த கார்டினல் நம்பர் ஆஃப் திஸ் சூப்பர் செட் எம்னு வச்சுக்கிட்டா, எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்கிறது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறது மட்டும் தான் லிஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ இந்த கேஸில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறது என்ஏ, அண்ட் இந்த கேஸில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறது எம்ஏ. அண்ட் ஆஸ் ஐ டிஸ்கஸ்ட் ஏர்லியர், ஏங்கிறது நம்ம யூஸ்வலாக டிஃபைன் பண்ணுற ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட் ஏ. அது என்னவெல்லாம் இருக்கலாம், பி இருந்தால் பின்னு மாற்றிப்போம், ஏனா ஏ, சீனா சி, வாட் எவர் இட் இஸ். ஸோ இங்கே பி ஆஃப் ஏ பார்த்திங்கன்னா ரெண்டு டெஃபினேஷன் மாதிரி தெரியும், இல்லை இந்த டெஃபினேஷனாக நம்ம டெஃபினேஷனாகவே எடுத்துக்க மாட்டோம், இதை தான் வந்து நம்ம மெயினாக டெஃபினேஷனாக எடுத்துக்கணும். திஸ் வாஸ் ஒன்ஸ் ஆஸ் இன் அ சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம். த டெஃபினேஷன் ஃபார் ஏபிசிடி ஆப்ஷனில் என்ஏ பை என் இருந்தது, எம்ஏ பை எம் இருந்தது, அண்ட் சம் அதர் ஆப்ஷன் வாஸ் தேர் அண்ட் டி நன் ஆஃப் தீஸ் வாஸ் தேர். திஸ் இஸ் த ரைட் ஆன்சர், திஸ் இஸ் வாட் ஆஸ் டிஃபைன்ட் அண்டர் ப்ராபபிலிட்டி ஃபார் திஸ் கேஸ், கிளாசிக்கல் ஆர் ஏ ப்ரையாரி டெஃபினேஷன். இதில் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆஸ் ஐ டிஸ்கஸ், ஃபைனைட்டாக தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்ஃபினிட் ஈவெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. செகண்ட், பேசிக் அசம்ஷன் தே ஆர் கன்சிடரிங் ஹியர் இஸ் ஈக்வி லைக்லியாக இருக்கணும், ஈக்வி ப்ராபபிளாக இருக்கணும், இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. தேர்ட், லிமிட்டட் அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்குது. த நேம் சஜஸ்ட் திஸ் ஏ ப்ரையாரின்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னாடியே ப்ரையர் நாலேஜ் இருக்கணும். அப்போ முன்னாடியே ப்ரையர் நாலேஜ் இருக்கணும்னா இந்த டாஸிங் காயின்ஸு, இல்லை அந்த த்ரோயிங் டைஸ், பின்னாடி என்ன நடக்கும், தர் இஸ் ஆஃப்டர் த எக்ஸ்பெரிமெண்ட் வாட் வில் ஹேப்பன், த்ரோயிங் அ டை, இந்த மாதிரி கேசஸில் தான் வந்து நம்ம யூஸ்வலாகவே வந்து இந்த ஏ ப்ரையாரி டெஃபினேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். It is not applicable in some cases, not some cases, its applicability is only to limited cases. Most of the cases is not applicable. எந்த கேசஸ் பார்த்தீங்கன்னா அன்சர்டன். யூஷுவலாக அன்சர்டனிட்டிங்கிறது நம்ம ப்ராபபிலிட்டியில் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ அன்சர்டனிட்டி வித் ரெஸ்பெக்ட் அன்சர்டனிட்டி நான் அப்ளிகபிள். நோ ப்ரையர் நாலேஜ்னால் இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சி, நோ ப்ரையர் நாலேஜ்னால் ப்ராபபிலிட்டியே வராதுன்னு அர்த்தம் இல்லை, இந்த டெஃபினேஷன் வராதுன்னு அர்த்தம். சி, ஐ ஆம் கோயிங் டு டிஸ்கஸ் த்ரீ டெஃபினேஷன்ஸ்னு. இந்த டெஃபினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்ளம் இந்த செகண்ட் ஆர் தேர்ட் டெஃபினேஷன் வில் பி டிஸ்கசிங் இன் அ டிஃப்ரெண்ட் வே. என்னன்னா எப்போவுமே ஒரு டெஃபினேஷன் ஒரு இடத்துல அப்ளிகபிள் ஆகாது. வி ஆர் கோயிங் ஃபார் த செகண்ட் டெஃபினேஷன் ஆர் தேர்ட் டெஃபினேஷன் ஆர் என்த் டெஃபினேஷனா, இதில் இருக்க லிமிட்டேஷன்ஸை ரூல் அவுட் பண்ணுறது தான் அது. ஓகே, அப்போது இங்கே என் ஃபைனைட்னு இருக்குல்ல, இன்கேஸ் என் இன்ஃபினிட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், யூ அண்டர்ஸ்டாண்ட்?
என் ஃபைனைட்டாக ஒரு ஸ்டாப்பேஜ் பற்றி டிஃபைன் பண்ண முடிஞ்சால் தான் இந்த டெஃபினேஷன் தான். என் ஸ்டாப்பே ஆகாதுங்க. எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் டையை த்ரோ பண்ணுங்கள், எத்தனை வாட்டி வேணால் கார்னர் டாஸ் பண்ணுங்கன்னா வி ஹாவ் சம் அதர் டெஃபினேஷன் ஃபார் தட். இதுக்கு செப்பரேட் டெஃபினேஷன் இருக்குது. இன்கேஸ் வி டு நாட் ஹாவ் ப்ரையர் நாலேஜ், விச் மீன்ஸ் தட் ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, வி கேனாட் டிஸ்கஸ் ரிகார்டிங் ஒன் பர்டிகுலர் வேல்யூ, அந்த மாதிரி கேசஸ்க்கு வி ஹாவ் செப்பரேட் டெஃபினேஷன். ஓகே, தட் இஸ் ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் நாலேஜுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் தான் அந்த கிளாசிக்கல் ஒரு ஏ ப்ரையர் டெஃபினேஷன் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப பர்டிகுலராக போகும்போது ரூலிங் அவுட் திஸ் லிமிடேஷன்ஸ் வி கேன் கோ ஃபார் ஃபர்தர் டிஸ்கஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டெஃபினேஷன் டூ அண்ட் டெஃபினேஷன் த்ரீ. ரைட், வாட் ஆர் த ஹைலைட்ஸ் ஆஃப் திஸ் ப்ராபபிலிட்டி டெஃபினேஷன்? இந்த டெஃபினேஷனில் என்ன ஹைலைட்ஸ்? ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக எல்லா ப்ராப்ளம்ஸ்லாம் யூஸ் ஆகுறது இந்த ரெண்டு பாயிண்ட். எங்கே ப்ராபபிலிட்டியெல்லாம் பார்க்குறீங்களோ, ஃப்ரம் ஏ லோவர் கிளாஸஸ் திரிய ஹையர் லெவல், எங்கே ரிசர்ச் பண்ணாலும் இந்த ரெண்டு பாயிண்ட்டை விட்டு மாற மாட்டோம். சின்ன சின்ன சேஞ்சஸ் அதுக்கேற்ற மாதிரி, கன்ஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்போம். ஸோ தீஸ் டூ பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஜஸ்ட் ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ரேஞ்ச் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ரேஞ்ச் ஆஃப் ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகாது, ரெண்டு கேஸ் இல்லை. எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஒன், ரைட், எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஒன். இட் வில் நாட் அட் ஆல் எக்ஸிஸ்ட், இம்பாசிபிள் டு எக்ஸிஸ்ட்னா ஜீரோ. ஆனால் எக்ஸிஸ்ட் ஆகலாம் ஆகாமல் இருக்கலாம், அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தால் ஒரு இன்டர்வல் மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். திஸ் இஸ் த க்ளோஸ் இன்டர்வல் 0.1. இதுதான் நம்ம இங்கே த ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஜீரோவாக இருக்கலாம், ஓகே, ஒன்னாக இருக்கலாம். லெட் மீ ஹேவ் யுவர் திஸ் ப்ராபபிலிட்டி வேல்யூ மேபி ஈக்குவல் டு ஜீரோ, இல்லைனா திஸ் மேபி ஈக்குவல் டு ஒன், இல்லைனா இன்பிட்வீன் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம இங்கே என்னென்ன போடுறோம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, விச் மீன்ஸ் தட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராபபிலிட்டி வேல்யூ இல்லாமலே போச்சுன்னா ஜீரோ, இருந்துச்சுன்னா ஒன், இல்லைனா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி கேசஸில் வந்து வில் டிஃபைன் இன்பிட்வீன் திஸ் வேல்யூ. அதுதான் நம்ம க்ளோஸ் இன்டர்வெலில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வை வி யூஸ் க்ளோஸ் இன்டர்வெல் இஸ் ஜீரோ அண்ட் ஒன் ஆர் இன்க்ளூடட். ஓப்பன் இன்டர்வெல்லாம் இப்படி போட்டிருப்பாங்க, விச் மீன்ஸ் தட் ஜீரோ இல்லை ஒன் இல்லை, பாயிண்ட் ஃபைவ் இருக்குது, பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்குது, பாயிண்ட் 0.001 இருக்குது, இதெல்லாம் இருக்குது, பட் ஜீரோ அண்ட் ஒன் இல்லைன்னு அர்த்தம். ஹியர் வி டிஃபைன் வித் ரெஸ்பெக்ட் டு த க்ளோஸ் இன்டர்வெல் 0.1. ஃபைன், இந்த வேல்யூ என்னவாக இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் ஒரு 60% இருக்கலாமா, ஒரு 50% இருக்கலாமா? எஸ் இருக்கலாம். 1% இருக்கலாமா? இருக்கலாம். 99.99% இருக்கலாமா? எஸ் இருக்கலாம். இட் கேன் பி எனி வேல்யூ பிட்வீன், இன் கேஸ் பர்சன்டேஜ்னா இட் கேன் பி எனி வேல்யூ பிட்வீன் 0% to 100%. இதே வந்து நான் நம்பர்ஸில் பைனாமியல் நம்பர்ஸும் சொல்லுவோம். இந்த ஜீரோ அண்ட் ஒன்னை வந்து பைனாமியல் வேல்யூஸும் சொல்லுவோம். ஸோ ஜீரோ நம்ம யூஸ்வலாக வந்து ஜீரோன்னு ஆஃப், ஒன்னா ஆன் படிப்போம்ல, அந்த கான்செப்டில். ஸோ ஜீரோங்கிறது நோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஒன்னுங்கிறது எஸ் இட் எக்ஸிஸ்ட். இதை வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணுவோம்னா, வி கால் திஸ் இஸ் லைக்லி அண்ட் அன்லைக்லி ஈவென்ட்ஸ் டிஃபைன் பண்ணிப்போம் லோயர் கிளாஸஸில். வென் யூ கோ ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி நீங்கள் லோயர் கிளாஸ் தான் நீங்கள் இதை தான் படிச்சிருப்பீங்க, லைக்லி ஈவென்ட்ஸ். ஏன் ப்ராபபிலிட்டியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, ஹேப்பனிங் ஆஃப் லைக்லி ஈவென்ட்னு சொல்லுவோம். ஹேப்பனிங் ஆஃப் லைக்லி ஈவென்ட் இல்லை அன்லைக்லி, மோஸ்ட்லி லைக்லி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வி மே ஹாவ் லைக் திஸ், திஸ் இஸ் த கேஸ் ஜீரோ, விச் மீன்ஸ் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். This is the case 1, which means that definitely it's going to happen. நடக்கும் நடக்காமல் இருக்கும்னா யூஷுவலாக என்ன சொல்லுவாங்க, 50%. ஓகே, ஐம் எக்ஸ்பிரஸிங் இன் பர்சன்ட். திஸ் இஸ் த கேஸ் டெஃபினட்டாக நடக்காது, திஸ் இஸ் த கேஸ் டெஃபினட்டாக நடக்கும். நடக்கும் நடக்காதுன்னா 50%, இட்ஸ் நாட் லைக் ஒன்லி 50%, இந்த ரேஞ்ச்லேயும் இருக்கலாம், இந்த ரேஞ்ச்லேயும் இருக்கலாம். இந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா லெஸ் தென் 50%னா சான்சஸ் ஆர் லெஸ்ன்னு அர்த்தம், அப்போ இட் இஸ் அன்லைக்லி. ரைட், 50% மேலே வந்துச்சுன்னா லைக்லி. As I discussed, chance of happening of a likely event nu sonnalum, likely event nu sonnalum happening includes non happening also. Appa likely na unlikely o mara chances irukku, it's combined madri ellame note pannanum avasiyam illa. So happening includes non happening also, likely includes not likely also, that is unlikely also. So this is how we define the probability. Eppovume idha da vandha probability definition use pannitirupom. So we have gone with the range of the probability. செகண்ட் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஈவென்ட்ஸ். சி, இங்கே நம்ம என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ், ரைட். அப்படின்னா ஒன்று வந்தால் இன்னொன்று வராது. அப்போ ஒரு ஈவெண்ட் ஏன்னு டிஃபைன் பண்ணுறேன், இன்னொரு ஈவெண்ட் பின்னு டிஃபைன் பண்ணுறேன்னா, இந்த ஈவெண்ட் பி என்னவாக இருக்கணும்? சி, தேர் நீ நாட் பி ஒன்லி டூ ஈவெண்ட்ஸ், ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டூ ஈவெண்ட்ஸ். ஒரு கேஸாக வச்சுக்கலாம்லாம், ஒரு கேஸில் ரெண்டே ரெண்டு ஈவெண்ட் ஏ அண்ட் பி இருக்குது. இங்கே ஏ அண்ட் பிங்கிறது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா, ஏ வந்தால் பி வராது, பி வந்தால் ஏ வராது, ரைட். விச் மீன்ஸ் A intersection B equal to null set. ஏற்கனவே பார்த்தோம். ஃபைன்,
அப்போ ஏ வந்தா பி வராது பி வந்தா ஏ வராதுனா இந்த பி என்னவா இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஏ டேஷ். அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகே, ஏ வந்தால் பி வராது பி வந்தால் ஏ வராதுனா இந்த பி வந்து என்னவா இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஏ டேஷாக தான் இருக்க முடியும். தட்ஸ் வை மென்ஷனிங் திஸ் அஸ் ஏ டேஷ், விச் மீன்ஸ் இன் டர்ன் அஸ் பி இட் செல்ஃப். நம்மளோட வேல்யூ எவ்வளோ இருக்க முடியும்? ஒன். அண்ட் ஏற்கனவே நம்ம ஏர்லியர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ப்ராபிலிட்டி இஸ் நத்திங் பட் த வேல்யூ ஒன் இஸ் பீங் டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போது இங்கே ரெண்டே ரெண்டு ஈவெண்ட் ஏ அண்ட் ஏ டேஷ் இருக்குன்னா இதுக்குள்ளே நான் வேல்யூஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன்? இதோட டோட்டல் வேல்யூ என்னவாக இருக்க முடியும்? ஒன்னாக இருக்க முடியும். ஸோ பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ டேஷ் வில் பி ஈக்குவல் டு ஒன். இதோட வேல்யூ எக்ஸீட் ஆகவே முடியாது. ஃபைன், இதோட வேல்யூ எக்ஸீட் ஆகவே முடியாது. ஸோ திஸ் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு ஒன். ஐ நோ த வேல்யூ ஆஃப் பி ஆஃப் ஏ வெரி வெல் ஃப்ரம் த டெஃபினேஷன், எம்ஏ டிவைடட் பை எம்னு தெரியும். அப்போ திஸ் வில் பி எம்ஏ டிவைடட் பை எம் ப்ளஸ் பி ஆஃப் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஐ வாண்ட் டு ஹாவ் த வேல்யூ ஆஃப் பி ஆஃப் ஏ டேஷ்னா ஐ கேன் பிரிங் டிஸ் டு அதர் சைட் ஸோ தட் ஐ கேன் ஃபைன் த வேல்யூ ஆஃப் பி டேஷ். இதை தான் ஹைலைட்ஸ் இல்லைனா ரிசல்ட்ஸ்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஒன் மைனஸ் எம்ஏ டிவைடட் பை எம், திஸ் இஸ் த கேஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு ஒன்னு தெரியும். ஸோ இஃப் ஐ புட் இன் வேர்டிங்ஸ் டோட்டல் ப்ராபபிலிட்டி வில் பி ஈக்குவல் டு ஒன். ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராபப்ளி நம்ம சப்சிக்வெண்ட்டாக வில் பி டிஸ்கசிங் ஆன் தியர்ட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த தியர்ட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது இன்னொரு நேம் இருக்குது, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஒரு நேம். யூ மேட் ஹர்ட் இட், தியர்ட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ப்ராபபிலிட்டினானது வேல்யூ ஒன் பற்றி பேசுறது, அந்த ஒன்னை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் வேல்யூ. இது எப்படியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தியர்ட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்துருப்போம். இங்கே ரொம்ப சிம்பிளாக ஏங்கிறது ஹெட்டுக்காக இருக்கிறது, பீங்கிறது டெய்லுக்காகனு வச்சிங்கன்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ டேஷ் வில் பி ஈக்குவல் டு ஒன். ஹெட்டுக்கு ஹாஃபா டெய்லுக்கு ஹாஃபா, ஸோ இஸ் ஈக்குவல் டு ஒன். இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் வி ஹாவ் த வேல்யூ ஃபார் திஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட், பி ஆஃப் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எம்ஏ பை எம். இன் கேஸ் இஃப் யூ கோ ஃபார் த்ரீ ஈவெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், லெட் மீ டிஸ்கஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் கேஸ் ஐ டிஸ்கஸ் ஃபார் டூ ஈவெண்ட்ஸ். இன் கேஸ் த்ரீ ஈவெண்ட்ஸாக இருந்தா, விச் மீன்ஸ் தட் ஏ பி சின்னு மூணு ஈவெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், வாட் ஹேப்பன்ஸ்? ஏ பி சி மூணு ஈவெண்ட்ஸ் இருக்கு. நான் ஏ பற்றி பேசினேன்னா பி அண்ட் சி பற்றி பேசலான்னு அர்த்தம். ஆம் ரைட்? இஃப் ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஈவெண்ட் ஏ, ஐ எம் நாட் வரீட் அபவுட் ஈவெண்ட் பி அண்ட் சி. லைக் வைஸ் இஃப் ஐ எம் வரீட் அபவுட் பினா ஐ எம் நாட் வரீட் அபவுட் ஏ அண்ட் சி. லைக் வைஸ் இஃப் ஐ எம் வரீட் அபவுட் சினா ஐ எம் நாட் வரீட் அபவுட் ஏ அண்ட் பி. ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு சே வென் ஐ சே ஏ, தீஸ் டூ டுகெதர் பிகம்ஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட். ஏக்கு வந்து பி காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்ல முடியாது, பிக்கு சி காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்ல முடியாது. நான் ஏ பற்றி பேசினேன்னா எது காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும்? தீஸ் போத் திங்ஸ் புட் டுகெதர் வில் பி காம்ப்ளிமெண்ட்ரி. லைக் வைஸ் வென் ஐ கோ ஃபார் டாக்கிங் அபவுட் பி, திஸ் புட் டுகெதர் வில் பி கால்ட் அஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. வென் ஐ டாக் அபவுட் திஸ் ஒன், திஸ் புட் டுகெதர் கால்ட் அஸ் சி டேஷ். அப்போ இந்த இடத்துல நான் யூஸ்வலாக போடுற மாதிரி இங்கே பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ டேஷ் தான் போடணுமே தவிர, நிறைய பேர் இப்படி போடுவாங்க பி ஆஃப் ஏ இஸ் டோட்டல் ப்ராபர்ட்டி பார்க்கும்போது அது கரெக்ட் தான். வென் ஐ டாக் அபவுட் டோட்டல் ப்ராபர்ட்டி ஈக்குவல் டு ஒன், திஸ் ஆல் வில் பி ஈக்குவல் டு ஒன். ஃபைன், ஓகேயா? இது எப்படி நீங்கள் போடலாம்னா பி ஆஃப் ஏ சாரி பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு மேட்ச் பண்ணலாம். அப்போது பி ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ இருக்குன்னா பி ஆஃப் ஏ டேஷ் என்னவாக இருக்கும்? பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சியாக இருக்கும். இப்படி தான் மேட்ச் பண்ணலாமே தவிர பி அண்ட் சிக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது அது நீங்கள் ஏ வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும். அண்ட் டிபெண்டிங் ஆன் த டிஃப்ரெண்ட் கேசஸ் யூ மே ஹேவ் டு கெஸ் ஹியர், ஏக்கு என்ன காம்ப்ளிமெண்ட் பிக்கு என்ன காம்ப்ளிமெண்ட்டுங்க அந்தந்த கேஸில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைன், ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் டூ. ஸோ பாயிண்ட் ஒன் விஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரேஞ்ச் வி ஹவ் டிஸ்கஸ், பாயிண்ட் டூ வித் ரெஸ்பெக்ட் டு டோட்டல் ப்ராபபிலிட்டி அண்ட் ஹவ் யூ ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் ப்ராபபிலிட்டி. நவ் லெட் அஸ் கோ ஃபார் த தேர்ட் பாயிண்ட், தேர்ட் ஹைலைட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆட்ஸ் இன் ஃபேவர் அண்ட் ஆட்ஸ் அகேன்ஸ்ட். லெட் மீ கோ ஃபார் த தேர்ட் டிஸ்கஷன், ஆட்ஸ் இன் ஃபேவர் அண்ட் ஆட்ஸ் அகேன்ஸ்ட். ஆட்ஸ் இன் ஃபேவர் ஆர் ஆர் அகேன்ஸ்ட்ங்கிறது எக்ஸ்பிரஸிங் இன் ரேஷியோ ஃபார்ம், எக்ஸ்பிரஸிங் இன் ரேஷியோ ஃபார்ம். ரேஷியோ ஃபார்மை வந்து நம்ம யூஸ்வலாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா ஏ இஸ் டு பி, இல்லைனா வி புட் இட் அஸ் ஏ பை பி. இப்படி தான் வந்து நம்ம ரேஷியோ ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இதில் என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ரேஷியோட நாலேஜ் இருக்கணும், ரொம்ப டீப் நாலேஜ் வேணும்னு அவசியம் இல்லை. ரேஷியோட ஒரு சில பாயிண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். த வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் எல்லாமே ஒரே கைண்டில் இருக்கணும்னு சொல்லுவோம். சி ஏ வந்து நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் தான், இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். ஏ வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான், இங்கே வந்து ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இஃப் ஐ கம்பேர் வித் கார்டினல் நம்பர்னா கார்டினல் நம்பர், ஏஜ்னா ஏஜ், ஹைட்னா ஹைட். இந்த மாதிரி ஒரே மாதிரி கைண்ட், ஒரே மாதிரி குவாலிட்டியில் இருக்கணும்னு சொல்லுவோம். அப்போ நான் இங்கே ஒரு விஷயம் கம்பேர் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு கேஸ்லனா, விச் ஐ மீன் தட் ப்ராபபிலிட்டி வேல்யூவும் இன்னொரு ப்ராபபிலிட்டி வேல்யூவும் கம்பேர் பண்ணுறேன்னு அர்த்தம். ரேஷியோவில் ஒரே கைண்ட் இருக்கணும், ஸோ ப்ராபபிலிட்டி சேம் கைண்டை நான் கம்பேர் பண்ணுவோம்.
So, na inga same kind of adukadhu enadhu probability values na same kind of adukum. And inga comparison edha vechi pogumna A and B compare panumbodhu A and B compare panumbodhu simplest form la eduthukonum. Okay, these are all the properties of ratio. Simplest form la edukonum. You have to go for taking the simplest form. Adana simplest form na you may be having 5 by 10 in one case and in the other case you may be having this may be A. The A's value is 5 by 10. In the other case B you may be having this maybe as 15 by 20. Okay. இதுக்கு எவ்வளோ எவ்வளோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண முடியும் ட்ரை பண்ணிங்கன்னா திஸ் மேபி டேக்கன் அஸ் 1/2 அண்ட் திஸ் மேபி டேக்கன் அஸ் 3/4. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியுதான் ட்ரை பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் எப்போ உங்களால் ரெண்டு ரேஷியோ கம்பேர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்தால் கம்பேர் பண்ண முடியும். ஓகே, யூஸ்வலாக இதை வந்து தப்பான ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்னா கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த ஹாஃப் லெட் மீ ஹாவ் திஸ் இயர் ஹாஃபை வந்து 1/2/4 மாற்றிக்கிறேன். ஓகேயா, இந்த சைடில் பியில் வேல்யூ இருக்கிறது வந்து 3/4 4/4 கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. இல்லை தப்பு, இட்ஸ் நாட் கேன்சலேஷன், இட்ஸ் கம்பேரிசன். கம்பேர் பண்ணும்போது டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம், அப்போனா நியூமரேட்டர் கம்பேர் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். கம்பேரிசன்னா வி ஆர் ட்ரைங் டு பிரிங் த டினாமினேட்டர் இன் த சேம் ரேஞ்ச். ஸோ கம்பேரிசன்கிறது டினாமினேட்டரை சேம் ரேஞ்ச்குள்ளே கொண்டு வரேன், வித் இன் த சேம் ரேஞ்ச், த சேம் வேல்யூ, ஈக்குவலண்ட்டாக மாத்திரன்னு சொல்லுவோம். இதுதான் ரேஷியோஸோட ஹைலைட். இதெல்லாம் ஏன் இங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா, இங்கே ஆட்ஸ் இன் ஃபேவர் ஆர் ஆட்ஸ் அகேன்ஸ்ட்னு சொன்னால் ரேஷியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். லெட் மீ கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் கேஸ், ஆட்ஸ் இன் ஃபேவர். ஆட்ஸ் இன் ஃபேவர்னா ஜஸ்ட் திங்க் திஸ் சுச்சுவேஷன். நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, நீங்கள் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போவுமே உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது ரெண்டு பர்சன்ஸ், தட் இஸ் ஒன் இஸ் யோர் செல்ஃப் எக்ஸ், இன்னொரு பர்சன் ஒய், எப்போவுமே ஒய் தான் ஃபஸ்ட்டு வருவார் ரேங்கிங்கில். எப்போவுமே ஒய் தான் ஃபஸ்ட்டு வருவார். நெக்ஸ்ட் யுவர் செல்ஃப் த செகண்ட் பர்சன், செகண்ட் பர்சனில் ரேங்க் டூ நீங்கள் தான் வருவீங்க. எப்போவுமே ஒய் தான் ஃபர்ஸ்ட் வராரு, நான் எப்போவுமே செகண்ட் தான் வரேனே, என்ன பண்ணால் நான் வந்து அவனை சக்சீட் பண்ண முடியும், என்ன பண்ணால் மிஸ்டர் ஆர் மிஸ் ஒய்யை வந்து நான் சக்சீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு ரொம்ப ஹெவியாக ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் செகண்ட் பொசிஷன்லேருந்து ஃபஸ்ட் பொசிஷன் வந்தீங்கன்னா தட் இஸ் இன் ஃபேவர் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அகேன்ஸ்ட்னா அப்படியே உள்டாப்பா, என்ன இவன் எக்ஸாம் எழுதாமல் போயிட்டானா, சில்லி இல்லையா? ஆக்சுவலாக இப்படி பண்ணக்கூடாது, பட் ஜெனியூன் ரீசன்ஸ்க்கு மிஸ்டர் ஆர் மிஸ் ஒய் இஸ் நாட் அப்பியரிங் ஃபார் த எக்ஸாம்ஸ் வச்சுப்போம். அப்போது இவன் கட்டாயமாக வரமாட்டான் எக்ஸாமுக்கு, அப்போ நான் தான் எக்ஸாம் எழுதுவேன். நான் எக்ஸாம் எழுதுனா சரி, அதுக்கு பிறகு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் போட்டியே எனக்கு ரெண்டு பேருக்குள்ளே தான். ஸோ அவனை எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணால் டெஃபினெட்லி ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். இது ஆட் அகேன்ஸ்ட். எனக்கு சக்ஸஸ் வரதுக்காக நான் ஒர்க் பண்ணனா ஃபேவரபிள், அதை நீங்கள் டிஃபைன் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு சக்ஸஸ் வரதுக்காக நான் ஒர்க் பண்ணனா ஃபேவரபிள், எனக்கு சக்ஸஸ் வரணும்னா அவனுக்கு ஃபெயிலியர் வரணும், அப்போ அவனுக்கு ஃபெயிலியர் வரதுக்காக நான் ஒர்க் பண்ணால் அகேன்ஸ்ட். ஸோ இதுதான் திங். ஸோ இஃப் ஐ கோ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேவர், அப்போ எனக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி? MA/M. ஸோ லெட் மீ கோ ஹியர் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபர்ஸ்ட் கேஸ், வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபேவரபிள் கேஸ். ஃபேவரபுள்னா ஏன் சைட்லேருந்து நான் பார்க்கணும்னு அர்த்தம். ஸோ எனக்கு ஃபேவரபுளாக இருக்கிறது ஐம் ஏ ஹியர், ரைட்? ஓகே, எப்போவுமே ஹேப்பனிங் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே பார்ப்பாங்க. ஸோ எனக்கு ஃபேவரபுளாக இருக்கிறது வந்து MA/M. ஃபைன், ரேஷியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னு இஸ் டூ யார் வச்சு நான் பார்க்குறேன், காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகே, காம்ப்ளிமெண்ட்ரி வச்சு பார்க்குறேன். காம்ப்ளிமெண்ட்ரிக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1-MA/M. ரேஷியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் இதெல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். சேம் கைண்டாக, எஸ் திஸ் இஸ் அ ப்ராபபிலிட்டி வேல்யூ, திஸ் இஸ் அ ப்ராபபிலிட்டி வேல்யூ, சேம் கைண்ட். சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கா? சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா எனக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணலாம், எனக்கு வேல்யூ தெரியாது. ஸோ ஐ ஜஸ்ட் அஸ்யூம் தட் இட் இஸ் இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். கம்பேர் பண்ணலாமா? இங்கே எம் இருக்குது, இங்கே எம் இருக்குது, கம்பேர் பண்ணிக்கலாம். சாரி, திஸ் இஸ் 1-MA/E, MA/M. ஓகே, கம்பேர் பண்ணலாமா? இங்கே டிவைடட் பை எம், இங்கே 1-MA/M. ஐ கேனாட் கம்பேர். அப்போ நான் கொஞ்சம் எல்சிஎம் எடுத்து எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ MA/M is 2. If I take LCM for this, it will be the common denominator for the whole value M. So this is M-MA. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கனால அகெயின் கேன்சல் பண்ணலை, டினாமினேட்டர் சேமாக இருக்கனால டேரெக்ட்லி ஐ கேன் கோ ஃபார் கம்பேரிங் த நியூமரேட்டர் விச் இஸ் MA:MA. இது எந்த கேஸுக்கு பார்த்துட்ருக்கோம்? ஃபேவரபிள் கேஸ். இஸ் இட் ஓகே? MA:MA. இதே அகேன்ஸ்ட்னா என்ன ஆகும்? செகண்ட் கேஸ் அகேன்ஸ்ட்னா என்னது? ஐ ஷுட் நாட் லீவ் ஹிம் டு ஸ்டடி. அவ்வளோதானே சிம்பிள். ஐ ஷுட் நாட் லீவ் ஹிம் டு ஸ்டடி. அப்போ யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன்? காம்ப்ளிமெண்ட்ரியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன். தட் இஸ் ஆப்போசிட் பார்ட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன். ஸோ திஸ் வில் பி அப்பியரிங் ஃபர்ஸ்ட். 1-MA/M இஸ் டு மை பாயிண்ட் ஆஃப் வியூ தென். MA/M. ஸோ MA
divided by m. Again, I have to try to bring for a comparison. So this is m, m minus ma. I'm just taking the LCM, ma divided by m. Denominators are common, so I shall express the numerators directly in the ratio form. M minus ma is to ma. Fine. This is with respect to odds against. இதெல்லாமே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்ல நம்ம சப்சிக்வெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்.